ஸோ 35 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எனக்கு ஏதாவது ரிஸ்க் நடந்துருச்சு அப்படின்னா, அப்போ நான் டேர்ம் லைஃப் இருந்ததுன்னா, நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் திரும்ப சொல்கிறேன், குழந்தைங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நடக்கும். டாக்கிங் லிப்ஸ் ஜாஸ்தி, ஹெல்பிங் ஹேண்ட்ஸு கிடையாது. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் எல்லோரும் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டேர்ம் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்கு. மக்கள் எங்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் இன்சூரன்ஸ் பண்ணுறேன் சார், பண்ணிக்கலாம் சார் அப்படின் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி சார் பண்ணணும்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மெயினாக 4 வால் சொன்ன மாதிரி, அதில் முதல்ல இன்றைக்கி நம்ம பேச போகிறது டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதை மட்டும் பேசிட்டு நம்ம என்னங்கிறத முடி கிளாரிட்டி கொடுத்துறோம் உங்களுக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குடும்ப பாதுகாப்பு. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடிக்கடி சொல்ல விஷயம் என்னென்னா, கம்மியான விலையிலன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் எல்லோரும் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டேர்ம் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்கு. திரும்ப அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுறேன், ஓகேங்களா? நான் எனக்கு 20 வரைக்கும் சம்பாதிக்கிறேன் சார், 20 50 வயசுலேருந்து கட்டுறேன் சார், எனக்கு என்ன சார் பணம் வேணும், எனக்கு திரும்ப பணம் வேணும் வேண்டான்னு சொல்லலை, அதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, இன்சூரன்ஸ்லேயே பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏன்னா இன்றைக்கி மெயினாக வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோடைய மிகப்பெரிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய அவேர்னஸ் வந்துட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அதுவும் எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. அதில் வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் சி எல்லாத்துலேயும் திரும்ப சொல்கிறேன், ப்ளஸஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள், உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய தொகை போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கோமே, 35 வயசுலேருந்து நான் இப்போ என்னுடைய பொறுப்புகள் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பொண்ணு இருக்குது, பையன் இருக்காங்க, இப்போ என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக 60 வயசு ஆகும். அப்போது ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, 35 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் என்னுடைய பொறுப்புகள் அப்படின்ற விஷயத்தை நான் கவர் பண்ணுறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பொண்ணு படிப்பு, என் பொண்ணு கல்யாணம், பையன் படிப்பு, பையன் கல்யாணம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 2 crore இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 35 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எனக்கு ஏதாவது ரிஸ்க் நடந்துருச்சு அப்படின்னா, அப்போ நான் டேர்ம் லைஃப் இருந்ததுன்னா, நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் திரும்ப சொல்கிறேன், குழந்தைங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நடக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி என்னுடைய ஒரே ரிக்வஸ்ட்டு, நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். அதே மாதிரி குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா, 3 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் படிப்பை கொடுத்தே ஆகணும். நீங்கள் இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற இன்சூரன்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் குழந்தைங்களோட எஜுகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தயவுசெய்து நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா, 3 வயசுலேருந்து ஒரு குழந்தை 21 வயசு வரைக்கும் கண்டிப்பாக படித்தாகணும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா, என்ன தான் மினிமம் டு மினிமம் பார்த்தீங்கன்னா, 65 lakh ஆகும் மினிமம் இன்றைக்கி. அப்போ அட்லீஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னா, அட்லீஸ்ட் ஃபார் தட் மேட்டர் ஒரு மினிமம் ஒரு 65-70 lakh டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இல்லை சார், 2 crore அப்படின்னா மினிமம் 1.5 crore நீங்கள் கவரேஜ் வச்சு தான் ஆகணும். ஸோ இதில் மெயின் பாயிண்ட்டு கரெக்டாக பண்ணும் பொழுது, சரி சார் நான் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டேன் சார், எப்படி பண்ணணும்? ரெண்டு விதம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக நான் சொல்லுவேன், பீங் இன்ட ஃபினான்ஷியல் ஃபீல்டில் அட்வைசராக இருக்கிறனால சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைனில் வந்துருச்சு, ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு நான் குறை சொல்லலை. பட் என்னென்னா, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத பெனிஃபிட்ஸ் ப்ராடக்ட். ஒரு அக்கரன்ஸ் ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் அதோட ரியாலிட்டி தெரிய வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி என் கையில் நான் ஒரு 10,000 கொடுத்தனா என்கிட்ட மொபைல் ஃபோன் வாங்குகிறேன் அப்படின்னா, அந்த பொருளை நான் தொட்டு பார்க்குறேன், அதோட பெனிஃபிட்ஸை நான் கண்ணில் பார்க்க முடியும். ஆனால் ஃபினான்ஷியல் சொல்லக்கூடிய டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. அப்போ எப்போ தெரியும்னா, அக்கரன்ஸ் நடந்தால் தான் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்றைக்கி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஆன்லைன் எடுக்கிறாங்க, நான் தப்பே சொல்லலை, திரும்ப சொல்கிறேன். பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைம் போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? நான் அந்த வார்த்தையை திரும்ப அண்டர்லைன் பண்ணுறேன், உங்கள் கிளைமை நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியாது. எப்படி நீங்கள் உங்கள் டெத் சர்டிஃபிகேட் நீங்களே பார்க்க முடியாதோ, உங்கள் கிளைமை நீங்களே பார்க்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம் சார் பண்ணால் வந்துடும், வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எந்த கம்பெனியுமே, நான் திரும்ப அண்டர்லைன் பண்ணுறேன், எந்த கம்பெனியுமே டெத்து நடந்த மறுநாள் காலையில் கொண்டு செக்கை கொடுக்க மாட்டாங்க. நடுவில் ப்ராசஸ்ங்கிற விஷயம் இருக்குது, இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா, உங்கள் முன்னாடி நான் ரீச் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த கேமராங்கிற ப்ராசஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போ நான் வெறும்னா அந்த கேமராங்கிற ப்ராசஸ் இல்லாமல் உங்களை நான் ரீச் பண்ண முடியுமா? ஸோ தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயத்துலையுமே இயற்கையாக நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா, ப்ராசஸ்ங்கிற விஷயம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் 30 சேலரி வாங்குறீங்க, காரணம் என்ன, 1st 30 வரைக்கும் நீங்கள் ப்ராசஸ்ங்கிற எஃபர்ட்ஸை கொடுக்குறீங்க. அதே மாதிரி நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், டிரைவிங் அப்படிங்கிற ப்ராசஸை பார்க்குறீங்க, அதே மாதிரி தான் ப்ராசஸுங்கிற விஷயம் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், எந்த கம்பெனியுமே ப்ராசஸை டீவியேட் பண்ண மாட்டாங்க.
ஓகேங்களா? அப்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்போ நான் எப்படி சார் எடுக்கணும், டேர்ம் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களோட இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணலாம் எடுக்கக்கூடாது, நாமினியுடைய கன்வீனியண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. திரும்ப அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுறேன், டெத்து நடந்த மறுநாள் காலையில் வீட்டில் கொண்டு வந்து யாரும் செக்லாம் கொடுக்க மாட்டாங்க. ப்ராசஸுங்கிற விஷயம் இருக்குது. நான் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், லாஜிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஆக்சிடென்ட் டெத் நடந்ததுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும்னு யாராவது சொல்லுவாங்களா? இன்றைக்கி எல்லோரும் நீங்கள் யூடியூப்பில் பேக்கிறீங்க, குறை சொல்லலை, திரும்ப சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் டெய்லி நான் நிறைய பேர் பார்க்குறதுனால சொல்கிறேன். இன்றைக்கி என்னென்னா மக்கள்கிட்ட வந்து தகவல்கள் இருக்குது, பட் அதை பற்றின டெப்த் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய நாலேஜ் இல்லை. நான் இங்கிலீஷில் அழகாக சொல்ல விஷயம் என்னென்னா, பீப்புள் கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நாலேஜ் கிடையாது. இன்றைக்கி நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இன்றைக்கி டாக்கிங் லிப்ஸ் ஜாஸ்தி, ஹெல்பிங் ஹேண்ட்ஸு கிடையாது. இதான் யதார்த்தமான உண்மை. டாக்கிங் லிப்ஸ் இன்றைக்கி எல்லோரும் என்ன நடக்குது அப்படின்னா, யூடியூப்பை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அட்வைஸ் கொடுக்குற எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கிளைம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரே ஒரு விஷயம், ஒரு நாமினி சேஞ்சுக்கு போய் அவங்ககிட்ட போய் பேசி பாருங்களேன், பண்ணி கொடுக்காம இன்றைக்கி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க யூடியூப்பில். பட் யதார்த்தமான விஷயம் போய் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். நான் 23 வருஷமாக ஃபீல்டில் நிற்கிறனால சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சர்வீசஸ் வருது, பாவமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க அத்தனை பேருமே ப்ராப்பராக கைட் பண்ண முடியறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. என்னோடய இன்னொரு விஷயம், திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தயவுசெய்து டேர்ம் இன்சூரன்ஸுங்கிற விஷயத்தை நாமினியோட கன்வீனியண்ட்டை பேஸ் பண்ணி வாங்குங்க, தவிர உங்களோட இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி வாங்காதீங்க. இன்றைக்கி எல்லோரும் சொன்னாங்க சார் ப்ரைசிங் ஃபேக்டர், இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமல் மக்கள் இன்றைக்கி என்ன ஒரு தெரியாமல் விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, ப்ரைசிங் ஃபேக்டர். சரி, நல்ல விஷயங்கள் திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கையில் ரெண்டு விதமான இன்சிடென்ட் நடக்கும், ஒன்று முக்கியமான நிகழ்வுகள், இன்னொன்று முக்கியம் இல்லாத நிகழ்வுகள். முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா எல்லாத்துக்குமே விலை உண்டு. உதாரணம் சொல்லிட்டோமா, இன்றைக்கி வந்து எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டுக்கு 3 லட்சம் 3.5 லட்சம் செலவு பண்ணுறாங்க, கரெக்ட்டுங்களா? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி எவ்வளோ அட்வான்ஸு கேமராலாம் வந்துருச்சு, எதுக்கு ஃபோட்டோ ஷூட்டு, எதுக்கு அந்த 3.5 லட்சரூபா? நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ஐஃபோன்லேயே எடுத்து பண்ணியிருக்கலாம்ல. வாழ்க்கையில் கல்யாணங்கிறது ஒரு தருணம், இம்பார்ட்டன்ட் நிகழ்வு, அப்போ அதுக்கு நம்ம விலை கொடுத்து தான் ஆகணும், கரெக்ட்டுங்களா? ரெண்டாவது, பசங்க படிப்பு. நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய வந்துருச்சு இல்லை, எல்கேஜிலேருந்து இன்றைக்கி 12th டிகிரி வரைக்கும் பண்ணுறதுக்கு ஆளுங்க. எதுக்கு நம்ம ஸ்கூலில் போய் பசங்களை போடுறோம், எதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்குற வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம்ன்ட்டு? குழந்தையோட லைஃப் இந்த முக்கியமான நிகழ்வு, அப்போ அதுக்கு விலை கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். இன்றைக்கி இன்சூரன்ஸ் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வு, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும், ரைட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும், புரியுதுங்களா? ஸோ தயவு செய்து உங்களுடைய, திரும்ப சொல்கிறேன், இன்ஃபர்மேஷனுங்கிறது வேறு, நாலேஜுங்கிறது வேறு, புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்து எடுங்கங்கிறது என்னோடய தாழ்மையான விண்ணப்பம். தேங்க்யூ.